சிக்கலான சமயங்களில் நம்மை எதிர்நோக்கும் சவாலான சந்தர்ப்பங்களை சமாளிக்க தெரியாமல் நம் மனம் பதட்டமாகும். அந்த பதட்டமான சூழலுக்கு பயந்து செயல்களை செய்ய முடியாமல் நாம் தோற்றே போவோம். ஆனால் அந்த நிலையில்தான் நாம் திடமாக செயல்பட வேண்டும், சமயோஜிதமாக காரியத்தை கையாள வேண்டும். அப்படி கையாண்டால்தான் வெற்றி கிடைக்கும் என்பதற்கான 6 நிமிட சிறுகதை இதோ. வாங்க கதைக்குள்ள போகலாம். முன்னொரு காலத்தில் ஒரு நகரத்தில் ஒரு பெரிய தொழிலதிபர் வாழ்ந்தார். ஆனால் அவருக்கு தொழிலில் ஏற்பட்ட நஷ்டம் காரணமாக தன் எல்லா சொத்துக்களையும் வித்துட்டார். பெரிய பங்களாவான தன் வீட்டை மட்டும் அவருக்கு விற்க மனசே இல்லை. ஏன்னா அவர் ஆசை ஆசையாக கட்டின அவருடைய கனவு வீடு அது. தன் மனைவி 2 பிள்ளைகளோட சொர்க்கத்தில் வாழற மாதிரி அவர் அங்கே வாழ்ந்துட்டு இருந்தார். வாசல் பக்கமாக பெரிய தோட்டம் இருந்துச்சு. அதில் அவருக்கு ரொம்ப பிடிச்ச சிகப்பு நிற மலர்கள் பூக்கும் மரங்களும் மஞ்சள் நிற மலர்கள் பூக்கும் மரங்களும் வச்சிருந்தார். தன் 2 பிள்ளைகளையும் அவர் எப்படி கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்டாரோ அதே மாதிரி இந்த 2 விதமான மலர்கள் நிறைஞ்ச மரங்களை தெருவாசல்லிருந்து வீடு வரைக்கும் வச்சு பார்த்துக்கிட்டாரு. அவர் வீட்டுக்கு யார் வந்தாலும் அந்த சிகப்பு மஞ்சள் நிற பூக்கள் கொட்டி இருக்கிற அந்த மலர் மெத்தையில தான் நடந்து போவாங்க. அவர் எல்லா சொத்தையும் விற்று எல்லா கடனும் அடைச்சிட்டாரு. ஆனால் அவருக்கு ரொம்ப நெருங்கிய நண்பரான ராகுலுடைய கடனை மட்டும் அவரால் அடைக்கவே முடியல. தன் நண்பர் தானே அப்படின்னு நினச்சி கொஞ்சம் மெதுவாக கொடுத்துக்கலாம்னு அலட்சியமாக இருந்தார். என்னதான் நண்பராக இருந்தாலும் பணம் அன்பை முறிக்கும் இல்லையா? அந்த நண்பர்களுடைய அன்பை அந்த பணம் முறிச்சிடுச்சு. நண்பர் ராகுல் இவர்கிட்ட தன் கடனுக்கு பதில் அவருடைய கனவு வீட்டை கொடுக்க சொல்கிறாரு. அதை கேட்ட ராகுலுக்கு பெரிய இடி தன் தலையில் இறங்கினது போல இருந்துச்சு. வீட்டுக்கு வந்து தன் மனைவி கிட்ட சொல்கிறாரு, இந்த வீட்டை எப்படியாச்சும் கட்டி காப்பாற்றணும். நண்பன் ராகுலுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நான் எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சு கொடுத்துடணும் அப்படின்னு மனைவி கிட்ட சொல்லிக்கிட்டு சபதம் எடுக்கிறாரு. அன்னைக்கு ராத்திரி முழுக்க தன் மனைவி கிட்ட ராகுலிடமிருந்து வீட்டை எப்படி காப்பாற்றுறது அப்படின்னு மட்டுமே யோசனை கேட்டுக்கிட்டு இருந்தார். விடியற் காலையில் தான் தூங்கினாரு. ஆனால் திரும்ப எழுந்திருக்கவே இல்லை. மாரடைப்பு வந்து இறந்துட்டார். 1 மாதம் முடிஞ்சுது. அப்போ ராகுல் அந்த தொழிலதிபர் மனைவியிடம் அவங்க வீட்டை கேட்குறாரு. அந்த பெண்மணி 6 மாதம் கடன் கொடுக்க கெடு கேட்குறாங்க. ஆனால் இவர் பிடிவாதமாக அந்த வீட்டை தான் கேட்குறாரு. தன் கணவனோட ஆசையை நிறைவேற்றியே ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த பெண்ணுக்கு இருந்துச்சு. ராகுல்கிட்ட கெஞ்சினாங்க, அழுதாங்க. ராகுல் எதுக்குமே மசியலை. ராகுல் பெரிய பணம் படைச்சவன் தான், அவனுக்கு இந்த கடன் தொகை ஒரு பொருட்டே இல்லை. ஆனால் அந்த தொழிலதிபர் வீட்டின் மேலே அவனுக்கு ஒரு கண் இருந்துச்சு. அதனால தான் அந்த வீட்டை கொடுக்க சொல்லி அவன் இவ்வளவு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தான். இந்த பெண்மணிக்கு அது புரிஞ்சிடுச்சு. அந்த ஊரில் இது மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த ஊர்க்காரங்களை கூப்பிட்டு பஞ்சாயத்தை போட்டு நியாயம் கேட்பாங்க. அதே மாதிரி ராகுல் அந்த ஊர்க்காரங்களை தன் பிரச்சனைக்கு கூப்பிட்டான். அந்த தொழிலதிபர் வீட்டு வாசலில் மரங்களின் நிழலில் பஞ்சாயத்து நடக்குது. எல்லோரும் அங்கே வந்து ஆஜராகி இருந்தாங்க. அங்கே இருந்தவங்க எல்லாம் ராகுல்கிட்ட சமாதானம் பேசுகிறாங்க. கொஞ்சம் அனுசரித்து பணத்தை மெதுவாக வாங்க சொல்கிறாங்க. பணத்தை வாங்க 6 மாத காலம் அவகாசம் கொடுத்தா நிச்சயமாக அந்த பெண்மணி சம்பாதிச்சு கடனை அடைச்சிடுவாங்க. ராகுலால் வீட்டை எடுத்துக்கவே முடியாது. அதனால் உடனடியாக ஒரு யோசனை செய்கிறான். ஒரு அட்டைப்பெட்டி எடுத்து அதில் ஒரு மஞ்சள் பூவும் ஒரு சிகப்பு பூவும் போட்டு குலுக்கி அந்த பெண்மணியை கண்ணை கட்டிக்கிட்டு ஏதாவது ஒரு பூவை எடுக்க சொல்லணும். அந்த பெண்மணி சிகப்பு பூ எடுத்தால் அந்த வீடு அந்த பெண்மணியே எடுத்து கொள்ளட்டும். மஞ்சள் பூ வந்தால் வீட்டை நானே எடுத்துக்கொள்வேன். இதுதான் தீர்வு. எனக்கு அந்த பெண்மணி இனி கடனே கொடுக்க வேண்டாம்னு தீர்க்கமாக சொல்ல எல்லாரும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. இப்போ அந்த பெண்மணிக்கு தன் வீடு தன் கையை விட்டு போயிடுமோங்கிற பயம் தாங்கலை. இருந்தாலும் கடனை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதால அரை மனசாக ஒத்துக்கிறேன். ராகுல் அட்டை பெட்டியில் தனக்கு சாதகமாகணும்னு திருட்டுத்தனமாக 2 மஞ்சள் பூவை போடுறான். அந்த பெண்மணி எதை எடுத்தாலும் மஞ்சள் பூ தான் இருக்கும்ங்கிறதால முடிவு தனக்கு சாதகமாகி வீடு தனக்கே கிடச்சிடும்னு ஐடியா பண்ணுறான். இந்த பெண்மணி அவன் பெட்டிக்குள்ளே 2 மஞ்சள் பூ போட்டதை பார்த்துட்டான். வேறு யாரும் அதை கவனிக்கலை. இப்போ அந்த பெண்மணி நினச்சா ராகுலை பஞ்சாயத்து தலைவர்கள்கிட்ட விஷயத்தை சொல்லி மாட்டி விடலாம். அப்படி மாட்டி விட்டுட்டா இப்போ கடன் வேண்டாம்னு சொன்னவன் பழிவாங்க மறுபடியும் கடன் கேட்டுடுவானோ அப்படின்னு பயந்தாங்க. அந்த பெண்மணிக்கு தன் வீடு கையை விட்டு போயிடுமோன்னு பயம் மனசுக்குள் ஏறுச்சு. பயம் பதற்றமாச்சு. பதறும் காரியம் சிதறும் இல்லையா? அதனால் கொஞ்சம் பதற்றத்தை தள்ளி வச்சு சமயோஜிதமாக யோசித்தாங்க. இப்போ அவங்க சிந்தனை, எண்ணம், நினைப்பு, ஆற்றல் எல்லாமே அந்த வீட்டை ராகுலுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறது மட்டும். அந்த பதற்றம் ஏற்படுத்தும் சூழலையும்
தன் எண்ணம் நிறைவேறணுங்கிற ஈடுபாட்டில் குறியா இருந்தாங்க அந்த பெண்மணி. அந்த பெண்மணியோட கண்ணை கட்டி விட்டுட்டாங்க. தான் எடுக்க போகிற பூ அவனுக்கு சாதகமான மஞ்சள் பூதான்னு அந்த பெண்ணுக்கு தெரிஞ்சதால தன் கையில் எடுத்த பூவை கீழே போட்டுட்டாங்க. உடனே எதுவுமே தெரியாத மாதிரி அந்த பெண்மணி எல்லாருக்கிட்டையும், அச்சச்சோ மன்னிச்சிடுங்க, கை தவறிடுச்சு, நான் எடுத்த பூவை கீழே போட்டுட்டேனா அப்படின்னு கீழே குனிஞ்சு பார்க்குறாங்க. அங்கே கம்பளம் விரிச்சா மாதிரி நிறைய பூக்கள் இருந்ததால் எந்த பூ இந்த பெண்மணி எடுத்த பூன்னு யாருக்குமே தெரியல. இப்போ என்ன செய்யறதுன்னு கூட்டத்தில் ஒருத்தர் கேட்க, அந்த பெட்டிக்குள்ள எந்த நிற பூ இருக்குன்னு பாருங்க, அதில் இல்லாத நிறப்பூ தான் இவங்க எடுத்திருப்பாங்கன்னு பஞ்சாயத்து தலைவர் சொல்ல பெட்டியை திறந்து பார்க்குறாங்க. அட, மஞ்சள் பூ தான் உள்ளே இருக்குது, அப்போ இந்த பெண் சிகப்பு பூ எடுத்திருக்காங்க, அப்படின்னா வீடு அந்த பெண்ணுக்கு தான்னு சொல்லி வீட்டை அவங்கக்கிட்டேயே விட்டுடுறாங்க. பதட்டமான சூழலில் கூட சமயோஜிதமாக யோசித்த அந்த பெண்மணியால் சில நிமிடங்களிலேயே தன் பிரச்சனைக்கு வழி தேட முடிஞ்சுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த பெண்மணி இப்படி ஒரு சூழலில் பதட்டப்பட்டு இருந்தால் எதுவுமே இல்லாமல் போயிருக்கும், வீட்டை மொத்தமாக இழந்திருப்பாங்க. பதற்றமான சூழலையும் சாமர்த்தியமாக கையால் தெரிந்து கொள்ள வேண்டும், அது தெரியாமல் போகுமாயின் நஷ்டம் நமக்குத்தான்ங்கிற கருத்தோட இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல காணொலியோட உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.